ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு எஃப்எஃப்அஜாய். இந்த நிலையில் நமக்கு போகிறோம் அப்படின்னு பார்க்குறது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டா அமைக்கி பக்கத்தில் பெல்லைக்கு நம்பிக்கை ஆளில் பிடிச்சி கைஸ். அப்போ தான் நான் போகிற விடலாம் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும், அதெல்லாம் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ பக்கத்தில் ஒரு லைக் பட்டன் அமைக்கி ஒரு லைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கான அப்டேட், நம்ம சர்வரில் என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு எட்டி எட்டி பார்த்துட்டு அப்படியே ob28 அப்டேட் எடுப்போம். ஏன்னா ob28லேருந்து நமக்கு நிறையா கிடச்சிட்ருக்கு. அடுத்த ob28 அப்டேட் பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் தான், அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். என்னடா பண்டில்லாம் வரப்போகுது ஏது எட்டுன்னு அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு வந்துருங்க. அது இல்லாமல் புதுசாக வரப்போகிற வெப்பன் ராய் என்னன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. கரீனா கிட்டேருந்து ஒரு அஃபிஷியல் அப்டேட்லாம் கிடச்சிருக்கு. அதில் என்னங்கிறத பார்ப்போம். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்ப சர்வருக்கு அப்டேட்டை பார்ப்போம். நம்ப சர்வர்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆஃப் ஸ்கோப், நம்பிக்கையின் கையாம்ப்பா, நம்பிக்கையின் கை தான் அந்த கன்னா, பார்த்துக்கோங்க. அதை இந்த பேராஷூட்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஃபஸ்ட் பேராஷூட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சர்வருக்கு வந்துடுச்சு. இது ஆல்ரெடி வந்தது ஏன் திருப்பி விட்டுருக்காங்கன்னு தெரியல. ரெண்டாவது அதில் ஸ்கேட் போர்டு, நேற்று நைட் அப்டேட் சொன்னேன் இந்த ஸ்கேட் போர்டு வந்து நமக்கு வந்தமாதிரியே இருக்குன்னு. அதில் சிங்கப்பூர் சர்வரில் வேறு ஸ்கேட் போர்டு, அதனால் நமக்கு இதில் வேறு மாற்றி கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மா, இதில் வந்து என்ன கேட்டால் பிளாஸ்மா ஒர்த்துப்பா, டபுள் ரேஞ்சு சிங் மைனஸ் அக்யூரேசி, பிளாஸ்மா ஒர்த்து. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த M1887, இந்த M1887 பார்த்தீங்கன்னா டபுள் ரீலோட் ஸ்பீடு, சிங்கிள் டேமேஜ், மூமெண்ட் ஸ்பீடு மைனஸ். இது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா திட்டத்தட்ட ஒன் பஞ்ச்மேன் ஸ்கின் யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு தெரில. அந்த ஸ்கின் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கின்னு வேஸ்ட்டு. ஏன்னா இது வந்து நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க அந்த கன் ஸ்கின்னை எடுத்து. நான் வீடியோ போகிறதுக்கு லேட்டான காரணமே தான், நான் நிறைய பேர் வீடியோலாம் பார்த்துட்டு இந்த கன்று வடிக்குதா இல்லையா உங்கள்கிட்ட சொல்லணுமேனு சொல்லி தான் நிறைய பேர் வீடியோ பார்த்தேன். ஏன்னா என்கிட்ட டாப்அப் பண்ண மாட்டேன் நான், மோஸ்ட்லி 29 ரூபீஸ் ஆஃபர் மட்டும்தான் போடுறேன் ஆள். நான் இந்த கன்று கிட்ட டேமேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17, நார்மலாக ஸ்கின் இல்லாத கன்று பார்த்தீங்கன்னா 17 இறங்கும். இந்த கன்று வச்சு அடிச்சிங்க அப்படின்னா 18 இறங்கும்பா. டேமேஜ் ஓவராலாக ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ரீலோட் ஸ்பீடு டபுள் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ரீலோட் ஸ்பீடு டபுளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக ரீலோட் ஸ்பீடு டபுளாக இல்லை. ரீலோட் ஸ்பீடு டபுள் வந்து இதே கன் நான் காமிக்கிறேன் பாருங்களா, ஒன் பஞ்ச் மேனில் ஒரு கன் இருக்குது. இந்த கன் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் ரீலோட் ஸ்பீடு, அக்யூரேசி மட்டும் மைனஸ், அதில் ரீலோட் ஸ்பீடு அதில் மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸ். இதில் அக்யூரேசி மைனஸ், அதில் மூமெண்ட் ஸ்பீட் மைனஸ், மற்றபடி ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். இது ஆகிற அளவுக்கு ரீலோட் ஸ்பீடு இப்போ புதுசாக வந்த கன்னு ரீலோட் ஆகலை. இது வந்து வேற மாதிரி ரீலோடில் வேற மாதிரி M1887 ரீலோடு வந்து இந்த கன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா வேற மாதிரி ரீலோட் பண்ணும். ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்க ஸ்கின்னு அந்த அளவுக்கு ரீலோட் பண்ணல. ஸ்கின் இல்லாத கன்று எந்த அளவுக்கு ரீலோட் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் இந்த கன்று ரீலோட் பண்ணுது. அதனால் பார்த்துக்கோங்க, எடுக்கணும் நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வேணா எடுத்துக்கோங்க. என்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கன்று வேஸ்ட்டு. வேற ஆச்சு யூஓ கன் ஸ்கின் வரும் M1887 வராமலாம் இருக்காது, வரும். வந்தால் அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி ஃபேடர் வில்ல எடுக்கலாம். இது வந்து என்ன கேட்டால் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறேன். இதுதான் நம்ம சர்வருக்கு அப்டேட்டு, வேறு எந்த அப்டேட்டும் வரலை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நேராக நம்ம ob28க்கான அப்டேட் சைடே போயிடுவோம். ob28ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்குற அப்டேட் என்ன கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வர போகிற டைமண்ட் ராயல். இந்த பண்டில் பார்த்துக்கோங்க, அந்த மேல் பண்டில், இந்த ஃபீமேல் பண்டில், இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற டைமண்ட் ராயல். கன்ஃபார்ம் நியூஸ்பா, கன்ஃபார்ம் நியூஸ், நமக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற டைமண்ட் ராயல் இதுதான். ஃபஸ்ட்டு மேல் வருமா ஃபீமேல் வருமானு தெரியல, ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு மேல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபீமேல் வரும், இல்லை ஃபஸ்ட்டு ஃபீமேல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மேல் வரும். இப்போ ஆல்ரெடி ஃபீமேல் தான் ஓடிட்டுருக்கு, அதனால் நமக்கு மேல் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இதை பார்த்துக்கோங்க, இதுதான் நெக்ஸ்ட் வரப்போகிற டைமண்ட் ராயல். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வெப்பன் ராயல்னு சொல்கிறாங்க. இந்த நமக்கு இந்த தாம்சன் ஆல்ரெடி வந்துருச்சு, வந்தமாரி தான் இருக்குது, அதே டிசைனில் தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு தாம்சன் வந்துச்சு நமக்கு வெப்பன் ராயில், வெப்பன் ராயில் வரல, ஃபேடர் வீலில் வந்துச்சு, அதே டிசைனில் தான் இதுவும் இருக்குது. அதனால் மேபி நமக்கு A94 நெக்ஸ்ட் வெப்பன் ராயலில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. A94 பார்த்துக்கோங்கப்பா, A94 தான், தாம்சன் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, A94 வரலாம். இது வந்து இந்த டைமண்ட் ராயல் அஃபிஷியல் தான், பட் இந்த வெப்பன் ராயல் அஃபிஷியல் கிடையாது, லீக்கர் சைடில் லீக் ஆனது தான். இதை பார்த்துக்கோங்க, வந்தால் A94 பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரப்போகிற கோல்ட் ராயல் இதுதான். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் கோல்ட் ராயல் தனியாக, வீடியோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ யாராச்சும் பார்க்கல அப்படின்னா நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வரப்போகிற கோல்ட் ராயல். யாராச்சும் வீடியோ கடைசியில் எண்டு ஸ்க்ரீன் வரும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்த பார்த்தீங்க லெஃப்ட் சைடில் வந்து 300 டைமண்ட் டாப்அப்பில் இந்த கார் வரப்போதான். இது வந்து எம்சி லரேன் கம்பெனியோட கார் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன், அதில் 4 கார் வருது, 4 காருக்கான ஸ்கின்னு, 4 காருக்கான நேமு எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ யாராச்சும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த கார் பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட்ஸ்க்கு நம்ம டாப்பில் வரப்போதான். எனக்கு தெரிஞ்சு 300 டைமண்ட்லாம் விட மாட்டான், 500 டைமண்ட் தான் விடுவான். மோஸ்ட்லி கார் டாப்பில் வந்தாலே 500 டைமண்ட் தான், இவங்க 300 போட்டுருக்கணும், அதான் நம்பர் மாரி இல்லை. இதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு வந்து ஒரு 10th ரேங்க் சீசன் மாறுது. என்ன ரேங்க் கேட்டீங்கன்னா சிஎஸ் ரேங்க் சீசன் 10th மாறுது. அதுக்கப்புறம் அதில் கிடைக்க போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான்ப்பா, நல்லா பாருங்க இதுதான். டைமண்டில் போனால் இது, பிளாட்டினம் போனால், கோல்டு போனால், அந்த மாதிரி வரிசையில் அப்படி இந்த வாட்டி கிராண்ட் மாஸ்டர் உண்டு, நல்லா பார்த்தோங்க. இந்த வாட்டி கிராண்ட் மாஸ்டர் உண்டு பார்த்தோங்க. கோல்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த M10 உங்களுக்கு ஃப்ரீயாக தருவான், இதை பார்த்துச்சோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரீனா சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்த லீக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ரேங்க் சீசன் மாறப்போதான்ப்பா. அடுத்த ரேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் சீசனுக்கு அப்புறம் ரேங்க் சீசன் அதை ஹீரோக்கு பார்த்திங்களா, ஹீரோக்கில் 7 ஸ்டார் போகணும், ஹீரோக்கில் 7 ஸ்டார் போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் தான், இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேம் பிளேயில் உள்ளே மாற்றுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், குளோவாலுக்கு தனியாக ஒரு ஸ்லாட்டும் பாமுக்கு தனியாக ஒரு ஸ்லாட்டுங்கிற மாதிரி கொண்டு வராங்க, அதை பார்த்துங்க. அதில் பின்னில் கொஞ்சம் மாற்றுறாங்களா, நம்ம மார்க் பண்ணுவோம் தெரியுமா, பின் பண்ணுவோம் தெரியுமா, வெப்பன்லாம் அதில் கொஞ்சம் இதை கஸ்டமைசேஷன் பண்ணுறாங்களா, அது என்னன்னு லீக்கர்ஸ் இல்லை தெரியாது, கிடைக்கல. ஏதாச்சும் கிடச்சிது அப்படின்னா நான் அப்கமிங் வீடியோ போடுறேன். அது இல்லாமல் குயிக் கமெண்ட்லாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க உள்ள இருக்குது, பார்த்துக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் ட்ரைனிங் கிரௌண்ட்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்களா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா பஸ்லாம் முன்னாடி கூண்டு கிரௌண்ட்ல இனிமேல் கூண்டு எங்க இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல மிஷின் பறக்கும் தெரியுமா, ஏர்ஷிப் பறக்கும்ல மேல ஏர்ஷிப், அந்த ஏர்ஷிப்ல ஒன் வாஸ் ஒன் நம்ம அடிச்சுக்க வேண்டியது. அப்புறம் வந்து ட்ரைனிங் ரோட்ல மட்டும் இந்த மாதிரி எமோஜி மாரி மெசேஜ் போறதுக்கான ஆப்ஷன் கொண்டு வராங்க. பம்பர் கார் அப்படின்னு சொல்லி ஒரு காரை வந்து உள்ள இருக்காங்க, நியூ கார் ஒன்லி ட்ரைனிங் ரோட்ல மட்டும் தான் இருக்காங்க, நமக்கு கேம்லாம் வராது. ட்ரைனிங் ரோட்ல மட்டும் பம்பர் கார்னு ஒரு கார் இருக்காங்க, பாத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரம்பிள் பார்த்தீங்கன்னா நியூ மினி கேம்ஸ் ஆல்ரெடி இப்போ அவனது விளையாடுறதில்ல, இது இதுக்கு தேவையெல்லாம் கொண்டு வரணும் தெரியல, அது புதுசு புதுசாக மினி கேம்ஸ் கொண்டு வராங்களாம், அதுமாதிரி புதுசு புதுசாக ட்ராப்லாம் கொண்டு வராங்களா பெட்ரம்பிள், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு கேரக்டர் ஆல்ரெடி இந்த கேரக்டர் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க பவர் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அதே நேரத்தில் மேலே ஐ பட்டனில் வரும் கரெக்டாக ஸ்லைடு, அந்த ஸ்லைடை தொட்டிங்க அப்படின்னா நேரம் அந்த வீடியோக்குள்ளே போகும். யாராச்சும் பார்க்கணும் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இந்த மூணு கேரக்டருக்கு மாற்றுறாங்க. என்னென்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாரா, பல்லோமா, க்ளூ, இந்த மூணு கேரக்டர் பவர் சேஞ்ச் பண்ணுறாங்க. அடுத்ததான் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்பனுக்கு பேலன்ஸ் பண்ணுறாங்க. புதுசாக வர போகிறது யூசிக்கன் அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்தேன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது இல்லாமல் என்னென்ன கண்ணுக்கெல்லாம் பவரை இன்க்ரீஸ் தான் பண்ணுறாங்க. என்னென்ன இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு என்னென்ன கண்ணு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா M1917 இந்த கன்னே இப்போ தான் வந்துச்சு, இதை பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறதும் இல்லை, கிளாஸ் கோலில் மட்டும் தான் இருக்குது. அந்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா M1719 வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாப்பா, எவ்வளோ இன்க்ரீஸ்லாம் இன்னும் தெளிவாக சொல்ல, இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மட்டும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கோல்டும் எதுக்கு இருக்குன்னு தெரியல, இது தண்டமெனிக்கு இருக்கு, இதுக்கும் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா. அது இல்லாமல் M60 Coral 98K இது ரெண்டுத்துக்கும் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு கரீனாஸ் தரப்புலேருந்து வந்த அஃபிஷியல் அப்டேட்ஸ். இது இல்லாமல் லீக்கர்ஸ் எல்லாம் ஒரு மூணு அப்டேட் கிடச்சிருக்கு, அந்த மூணு அப்டேட் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்பன் புதுசாக வரப்போற அந்த யூசி வெப்பன் தான். அந்த யூசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு பிஸ்தலுக்கு போல தான், அது இது வந்து SMG ஆமோ கிடையாது, இது வந்து பிஸ்தல், நல்லா பார்த்தோம். இது பிஸ்தல், இதோட டேமேஜ் பேஸ் டேமேஜ் கேட்டிங்கன்னா உடம்புல ஒருத்தவன் அடிக்கிறோம் அப்படின்னா அவனுக்கு 17 இறங்குமா. ரேட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.055 இதோட ரேட் ஆஃப் ஃபயர். திட்டத்திட்ட UMP SMG UMP MP5 விட லேட் ஆஃப் ஃபயர் அதிகமாக தான் இருக்கும். இதுக்கு வந்து மேகசைன் பார்த்தீங்கன்னா 18 புல்லட் தான், இப்போ எம்பி ஃபைட்டு 20 புல்லட் தான் இருக்கும், அதுக்கப்புறம் மேகசைன் போட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மேகசைன் 18, ஆனால் எக்ஸ்ட்ரா மேகசைன் போட முடியாது, அட்டாச்மெண்ட் நன், எந்த வித அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, எதுவுமே போட முடியாது, இதுக்கு பார்த்து வச்சுக்கோ நீங்கள். அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நியூ கிரானேட், நான் ஆல்ரெடி சொன்ன ஐஸ் கிரானேட் ஒன்று வருதுன்னு, அந்த ஐஸ் கிரானேட் திருப்பி வருது, அந்த ஐஸ் கிரானேட் திருப்பி வரல, அந்த ஐஸ் கிரானேட் புதுசாக வருது. அந்த ஐஸ் கிரானேட் பார்த்து பவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ நம்ம அந்த ஐஸ் கிரானேட் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னா அவனுக்கு 100 டேமேஜ் ஆகுமா. அது இல்லாமல் எவ்வளோ தூரத்துக்குள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 மீட்டர், ஒரு 5 மீட்டருக்குள்ளே அந்த பாம்பு வந்து 5 மீட்டருக்குள்ளே இருக்கான் அப்படின்னா 100 டேமேஜ் ஆகுமா. அதே 5 மீட்டருக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவன் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆவான்ப்பா, அவன் ஃப்ரீஸ் ஆவான், எத்தனை செகண்ட் ஃப்ரீஸ் ஆவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 செகண்டுக்கு ஃப்ரீஸ் ஆவான். அந்த ஃப்ரீஸ் ஆவனால அவனுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10% மூவ்மெண்ட் ஸ்பீடு கம்மியாக இருக்கும், 20% அவன் சுடுற ரேட் ஆஃப் ஃபயர் கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவன் அந்த 10 செகண்டுக்கு அவனுக்கு லைஃப் இறங்கிட்டே இருக்கும், விஎஸ்எல் அடிச்சா எப்படி இறங்கிட்டு, விஎஸ் எக்ஸில் அடிச்சா அப்படி இறங்கிட்டே இருக்கும் லைஃப், கொஞ்சம் இதுமாதிரி இருக்கும் 8-7 அந்த மாதிரி 5-10 ஏதாவது லைஃப் அவனுக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் இறங்கிக்கிட்டே இருக்குமா, பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் அந்த இதோட பவர், புதுசாக வரப்போற கிரானேட், புதுசாக வரப்போற கிரானேட், இது வந்து ஐஸ் கிரானேட் அப்படின்னு சொல்கிறாங்க. கேம் கிளோ வந்ததுக்கப்புறம் எப்படி இதோட பவர் இருக்குது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அது இல்லாமல் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரிவியல் பாயிண்ட் அப்டேட், ரிவியல் பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேலுக்கு ரிவியல் பாயிண்ட் வந்து இப்போ நீங்கள் உங்கள் டீமெட்டை ரிவியல் பாயிண்ட்ல போய் நின்று ரிவியல் பண்ணுறீங்க அப்படின்னா 14 செகண்டில் உங்கள் டீமெட்டை உங்களால் ரிவியூ பண்ண முடியும் அங்கே நின்று. இனிமேலுக்கு பார்த்தீங்கன்னா 33 செகண்ட் ஆகும் உங்கள் டீமெட்டை ரிவியல் பாயிண்ட்ல நின்று ரிவியூ பண்ணுறதுக்கு. அதிலே பார்த்திங்க 14 செகண்ட்னாலே எங்கேயிருந்து வருவானு தெரியாது, ரிவியூ பண்ணிட்டு இருக்க நம்மளை போட்டு அடிச்சு சாத்திட்டு போயிடணும். இனிமேலுக்கு 33 செகண்டு அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, இது இருக்கிறது ஒன்று இல்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, பார்த்துங்க. அதுவும் இல்லாமல் முன்னாடி கூல் டவுன் டைம் பார்த்தீங்கன்னா 2.5 நிமிஷம், முன்னாடி கூல் டவுன் டைம் 2.5 நிமிஷம் ஆகி வச்சு 2.5 நிமிஷத்தில் இருந்துச்சு, இனிமேல் கூல் டவுன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம், இனிமேல் கூல் டவுன் டைம் 3 நிமிஷம். அதுவும் இல்லாமல் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மேப்புக்கு 9 ரிவியல் பாயிண்ட் இருக்கும், இனிமேலுக்கு ஒரு மேப்புக்கு 8 ரிவியல் பாயிண்ட் தான் இருக்க போகுது. இதை பார்த்துச்சுங்க, இது வந்து ஓபி28லேருந்து இந்தமாரி தான் வரப்போகுது. இதுதான் அப்டேட், இதுதான் இன்னைக்கு வந்து நமக்கு கிடைச்ச அப்டேட். ஓவரால் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு அந்த M1887 யாராச்சும் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா
கன் பஞ்ச்மேன் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா அந்த கன் ஸ்கின்ன நீங்க எடுக்காதீங்க, அந்த கன் ஸ்கின்ன நீங்க எடுக்காதீங்க. அப்படி இல்ல என்கிட்ட எந்த கன் ஸ்கின்னு இல்ல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. மினிமம் 1000 டைமண்ட்ஸ், அதிகபட்சம் 3000 டைமண்ட் பார்த்து உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா 1000 டைமண்ட்ல கிடைக்கும், அப்படி இல்லனா 3000 டைமண்ட் எப்படி பார்த்தாலும் ஆகும். எனக்கு கேட்டால் இந்த கன் ஸ்கின் வேஸ்டட், பெருசாக டிஃபரன்ஸ்லாம் இல்லை, அதனால் அந்த கன் ஸ்கின் யாரும் ட்ரை பண்ணாதுன்னு சொல்லிக்கிறேன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நைபன் ராயல் இந்த பண்டெல்லாம் சொல்லிட்டேன், அந்த மாதிரி ஓவரால் எல்லா அப்டேட் நான் கவர் பண்ணிவிட்டேன், அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டன் நமக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருக்கு இல்லை வேற ஏதாச்சும் என்கிட்ட ப்ரைவேட்டாக பேசணும் அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், வந்து நீங்கள் அதில் ப்ரைவேட்டாக பேசலாம் அப்படிலாம் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சாலும் நான் உங்களுக்கு பதில் பேசுவேன். அடுத்ததா கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டு அவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் பெரிய மோட்டிவேஷன் கைஸ், அதில் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல சொல்லுங்கள். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தாலும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கை, பக்கத்தில் வெள்ளைக்கு நம்பிக்கை ஆளில் பிடிச்சேன் கைஸ். அப்போ தான் நான் போகிற வேலை இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான் இந்த வீடியோ, நான் நைட்டு ஒரு மிட் நைட் அப்டேட் சந்திக்கிறேன் கைஸ், பாய். Spoken, don't ever forget you're golden. I will find the light in your soul. I-